Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's number one travel brand. இவ்வளோ விஷயங்கள் எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்கிற ஷர்மிகா அவர்கள், அவங்க வந்துட்டு என்ன ஸ்கின் கேர் பண்ணுவீங்க, என்ன ஷாம்பு போடுவீங்க, டெஃபினட்டாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட பர்சனலாக நீங்கள் என்ன ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்றத ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே நெய் குடிச்சிருவேன் நான், என்ன ஆனாலும் நெய் குடிச்சிருவேன். அது ரொம்ப ரேராக வீக்லி ஒன்ஸ் மாதிரி ஸ்கிப் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், இதாங்க வெளியே போயிடறேன் ஊர் சுற்றுறேன் அந்த மாதிரினா ஸ்கிப் ஆகிடும். ரெண்டாவது விஷயம், எப்பவுமே குளிக்க போகிறேன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு 20 minutes ஆயில் மசாஜ் ஃபேஸுக்கு பண்ணுவேன், டெய்லி பண்ணுவேன். அது வந்துட்டு நான் ரீசெண்டாக தான் ஆரம்பித்தேன், இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக போடுவேன் நான் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருப்பேன். என்ன ஆயில்? நார்மல் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தேங்காய் இது மூஞ்சில் தடவலாமா? அது கிளாக் ஆகிடும். நீங்கள் மேலே போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து அப்படியே நான் மூஞ்சிக்கு போடுவேன். இப்படி தான் போடுவேன். இங்கெல்லாம் போட்டுட்டு கையில் வர்றதுக்கு வந்துட்டு இப்படி இப்படி தேய்ச்சிட்டு கிளம்பிடுவேன். இந்த மாதிரி தான் ஒரு 20 minutes வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு குளிக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக பாசிப்பயிர் மாவு தான் யூஸ் பண்ணுவேன். ஃபார் இயர்ஸ் ஐம் யூஸிங் தட். மேபி ஐயோ நான் ஒரு விஷயம் சொன்னாலே எனக்கு அது நெக்ஸ்ட் செகண்ட் வந்துடும். பிம்பிள்ஸ் வந்தது இல்லை பெருசாக எனக்கு, ஒன்று வரும் அப்படியே விட்டுருவேன், தெய்வமே போயிடு போயிடுமே போயிடும். அந்த மாதிரி ஹைட்ரேட் பண்ணாலே போயிடும். ஸோ மேபி எனக்கு பாசிப்பயிர் மாவுனால தான் நான் அப்படி இருக்கேன் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஃபார் பாத்திங் ஐ யூஸ் வெட் பீர்க்கங்கா நாறு, பாசிப்பயிர் மாவு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், தண்ணி போட்டு தான் குளிக்கிறது. ஓகே. ஷாம்பூஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நான் வந்துட்டு வில்வா தாங்க யூஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணுறேனே, ஆனால் நான் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் பிஸி ஸ்கெடியூல். ஸோ நான் பார்த்த ஷாம்பூஸில் பெஸ்ட்டான ஒரு ஆர்கானிக் தான் வில்வா. ஸோ வீக்லி 3 times வில்வானா 4 times அரப்பு, இந்த மாதிரி தான் போகும் என் ஸ்கெடியூல். அரப்புனா நீங்கள் பவுடர் பண்ணி நம்மக்கிட்டேயே இருக்கும், அதுதான். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் ஸ்கின்னும். மற்றபடி நைட்டு போயிட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு நாளும் டீடான் போடுவேன். டீடான்னா வீட்டில் போய் கிச்சனை பார்ப்பேன், என்ன நல்லா இருக்குது, கொஞ்சம் மஞ்சள் தூக்கி போடு, ஆரஞ்சு இருந்துச்சுன்னா ஆரஞ்சு புளிஞ்சு போடு. ஸோ வீட்டில் போயிட்டு அப்போ மனசுக்கு என்ன தோணுதோ, தேன் இருந்ததுன்னா தேனை போட்டு எல்லாத்தையும் கலக்கி அந்த மாதிரி தான் டீடான்னு கொஞ்சம் பண்ணுவேன். ஏன்னா வெளியே ரொம்ப சுற்றுவோம் நாங்கள், லைட் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, கொஞ்சமாவது பர்சனாலிட்டியாக இருக்க வேணாமா, அதனால. ஸோ அதனால் அப்போ ஷர்மிகா வந்து இந்த சீரம், சாலிசிலிக் ஆசிட், நயாசினமைடு ஆசிட். வெரி சாரி, ஆக்சுவலாக நான் அதை யூஸ் பண்ணாமல் அதை பற்றி பேசக்கூடாது. நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை, எனக்கு அந்த நீட் வந்ததில்லை. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அது எங்கள் அக்கா ப்ரிப்பேர் பண்ணுறது, இயற்கை ப்ராடக்ட்ஸ்னு. அதுதான் நான் இப்படி ஓவராக பேசும்போது அவள் என்ன பண்ணால், நானே உனக்கு செஞ்சுக்கிட்டு அவள் நல்லா படிச்சிருக்கா அதுக்காக. ஸோ நைட்டு சீரம் வந்துட்டு இந்த ஆயில் சீரம் வந்துட்டு 36 எசென்ஷியல் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆரஞ்சு ஆயில், பொமக்ரனட் ஆயில் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு பண்ண சீரம் வந்துட்டு எப்பயாவது நைட்டு மேக்ஸிமம் ஸ்கின்னை ப்ரீத் பண்ண விட்டுருவோம். நார்மலாக வீக்லி 3 times மாதிரி இந்த ஆயில் போடுவேன். மார்னிங் மாய்ஸ்சரைசர், மார்னிங் ரொட்டீன் ஏதாவது இருக்கா? சன்ஸ்கிரீன் போட மாட்டேன், எல்லாரும் ரொம்ப முக்கியன்றாங்களே இந்த சன்ஸ்கிரீன். எனக்கும் தெரியல, எல்லா நிஜமாலுமே என்கிட்ட நான் பண்ணாத விஷயத்த கேட்கும்போது சன்ஸ்கிரீன் யாருக்கு தேவை அப்படின்னா, நம்ம ஊர் நம்ம கலருக்கு தேவையில்லை. ரொம்ப வெள்ளை ஃபாரினர்ஸ், ரொம்ப வெள்ளை ஃபாரினர்ஸ் வெள்ளை சொல்லுவோம், இந்த ஆல்பினிசம் வெள்ளை மாதிரி ஒரு வெள்ளை வரும்ல, அவங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் தேவை. ஏன்னா அவங்களுக்கு மெலனின் ப்ரொடக்ஷன் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் போடுவாங்க, சார் அங்கே தான் பயங்கரமாக போனால் நம்ம எங்கேயும் மாறிடுவோம்ல, அப்படி புதுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் சன்ஸ்கிரீன்னு நான் சொல்லுவேன். என்னோட ஸ்கின்னுக்கு எனக்கு இது வரைக்கும் தேவைப்படுறதில்லை. சன்ஸ்கிரீன் போட்டனால நான் டேன் ஆகலைன்னு ஒரு ஜென்மத்தில் என்ன, இப்போ ரீசெண்டாக போகும்போது சன்ஸ்கிரீன், ரீசெண்ட்னா ஒரு 2 years முன்னாடி எங்கேயோ போகும்போது சன்ஸ்கிரீன் போட்டேன், அப்புறம் கருத்து குட்டி செவராகி வந்தேன், அப்புறம் வந்து டீடான்லாம் போட்டதுக்கப்புறம் தான் சரி. ஸோ சன்ஸ்கிரீனுக்கும் எனக்கும் பொருத்தமே இல்லை. அப்போ மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அது மாய்ஸ்சரைசர் இந்த சென்ஸ் எங்கள் அக்கா ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்வர்ண லேபம்னு ஒன்று இருக்கும். ஓகே, அது அவள் தான் குங்குமம் என்னென்னமோ போட்டு பண்ணுவாள். அவளோட ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் எனக்கு தெரியல, ஆனால் அது போட்டால் ஒரு ஹெர்பல் அப்படியே போட்ட மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எதுவும். ஸோ வந்துட்டு அப்படியே மூலிகைகள், ஹெர்பல் அப்படின்ட்டு ஃபுல்லாக நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சே தான் உங்கள் வாழ்க்கை மையமும் இருக்கு. இட் வாஸ் ஸோ நைஸ் டாக்கிங் வித் யூ. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, நிறைய பெண்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பூனாக இருந்த விஷயத்த எல்லாமே வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா, அது ஒரு சாதாரண விஷயன்ற மாதிரி ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் சச் அ லவ்லி டைம் ஸ்பெண்டிங் வித் யூ. தேங்க்யூ சோ மச் Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand.